ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, அவனில் வைக்காமல் முட்டை சேர்க்காமல் நாட்டு சர்க்கரையும் கோதுமை வச்சு இதை நல்லா பஃபியாக வர மாதிரி கேக் எப்படி பண்ணுறதா பார்க்க போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ நான் பவுலில் ஒரு அரை கப்பு ஃபுல்லாக தயிர் சேர்த்துக்கிறேன். அதேமாரி ஒரு கப்பு ஃபுல்லாக நாட்டு சர்க்கரை எடுத்துருக்கேன். இப்போ நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். இப்போ இதை ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அதேமாதிரி நான் ஒரு கால் கப் அளவுக்கு ரீஃபண்ட் ஆயில் தான் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போ திரும்பி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நான் வந்து ஜலிக்கிறது வச்சுக்கிறேன். இப்போ நான் வந்து கோதுமை மாவு ஒரு கப்பு ஃபுல்லாக எடுத்துருக்கேன். இப்போ நம்ம கோதுமை மாவை போட்டு ஜலிச்சிக்கலாம். இப்போ கோதுமை மாவு எல்லாத்தையுமே சேர்த்தாச்சு. ஒரு ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் போட்டுக்கிறேன். ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு. இப்போ நம்ம இதை செழித்து எடுத்துக்கலாம். ஸோ கேக் செய்யும் போது இந்த மாதிரி செழித்து செஞ்சால் தான் அதில் தவுடெல்லாம் இருந்தால் அதை செழிக்கும் போது வந்துடும். இப்போ பாருங்கள், நம்ம செழிச்சாச்சு, அந்த தவுடு எவ்வளோ இருக்குது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடாது, அதனால் செழிச்சிட்டு தான் போடணும் கேக்குக்கு. ஸோ இப்போ இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ திரும்பி நான் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் எடுத்துருக்கேன். இப்போ நம்ம இதையும் செழிச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், கொக்கோ பவுடரும் ஜெலிச்சாச்சு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், மிக்ஸ் பண்ணும் போது இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ நம்ம ஒரு அரை கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்சு இந்த பால் எடுத்துருக்கோம். இப்போ அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ திரும்பி இன்னும் கொஞ்சம் பால் ஊற்றிக்கலாம். இப்போ ஓரளவுக்கு அந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சு. இப்போ இருக்கிற எல்லா பாலையுமே ஊற்றிக்கலாம். ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், அந்த கேக் கன்சிஸ்டன்சிக்கு சூப்பராக வந்துடுச்சு. நான் உங்களுக்கு எடுத்தும் காட்டுறேன் பாருங்கள். ஸோ நீங்கள் மிக்ஸ் பண்ணி முடிச்சிட்ட பிறகு அந்த இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போ நான் கொஞ்சமாக ஃப்ரூட்டி ஃப்ரூட்டி எடுத்திருக்கேன். இப்போ நம்ம ஃப்ரூட்டி ஃப்ரூட்டி அப்புறம் கொஞ்சம் பாதாம் வந்து தூள் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்தாச்சு. இப்போ திரும்பி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதை வந்து கேக் ட்ரேயில் ஊற்றிக்கலாம். இப்போ நான் கேக் ட்ரேயில் எடுத்திருக்கேன். இதில் இந்த அளவுக்கு நான் வந்து ஏர்ஃபோர் ஷீட் கட் பண்ணி இதில் ஆயில் தடவி வச்சுருக்கேன். நீங்கள் பட்டர் பேப்பர் இருந்தால் கூட பட்டர் பேப்பர் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணியிருந்ததை ஊற்றிக்கலாம். நீங்கள் ஊற்றும் போது பாருங்கள், அது இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் வந்தால் தான் கேக் நல்லா பஃபியாக நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ நம்ம கேக் ஊற்றியாச்சு. அதை வந்து இந்த மாதிரி குலுக்கிக்கலாம். அப்போ தான் பப்புள் ஏதாவது இருந்தால் உடஞ்சிருக்கும். இப்போ நான் திரும்பி கொஞ்சோண்டு ஃப்ரூட்டி ஃப்ரூட்டி எடுத்திருக்கேன். அப்படியே மேலே தூவி விட்டுக்கலாம். அதேமாதிரி ஒரு பத்து முந்திரி எடுத்திருக்கேன். இப்போ அதை அப்படியே மேலே வச்சுக்கலாம் முந்திரியை. ஸோ அது வச்சிங்கன்னா அழகாக இருக்கும் முந்திரி. இப்போ நம்ம முந்திரி எல்லாமே வச்சாச்சு. இப்போ நம்ம வந்து கேக்கை வந்து அவன்லலாம் வைக்க போகிறது இல்லை, பாத்திரத்தில் வச்சு தான் ப்ரீஹீட் பண்ண போகிறோம் கேக்கை. இப்போ நான் பாத்திரம் வச்சுட்டேன். அதில் உப்பு வச்சு இந்த மாதிரி ஸ்டாண்ட் வச்சு 10 நிமிஷம் முன்னாடி ஹீட் பண்ணி தான் வச்சுருக்கேன். இப்போ நம்ம கேக் வச்சுக்கலாம். இப்போ நம்ம கேக் வச்சாச்சு. இது வந்து ஒரு 35 நிமிஷத்துலேருந்து 40 நிமிஷம் வரைக்கும் கேக் நல்லா வெந்து வரணும் லோ ஃப்ளேமில் வச்சு. இப்போ நம்ம மூடி போட்டு வச்சிடலாம். காற்று எதுவுமே போகக்கூடாது.
ஸோ அந்த மூடியில் கூட பாருங்கள் ஒரு சின்ன ஹோல்ஸ்க்கும் அதனால் பேப்பர் போட்டு அடைச்சி வச்சுருக்கேன். இப்போ கேக் நல்லா வெந்து வரட்டும். இப்போ எனக்கு ஒரு 40 நிமிஷம் ஆச்சு கேக்கு. இப்போ நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். ஒரு கத்தி வச்சு கேக் வந்துதா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு குத்தி பார்க்குறேன். பாருங்கள் அதை நீங்கள் குத்தி எடுக்கும்போது பாருங்கள் அந்த மாதிரி எதுவுமே ஒட்டாமல் இருக்கணும். கேக் நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து ஒரு 20 நிமிஷம் கேக் அப்படியே இருந்தால் தான் அது சூடாறினா தான் எடுக்க முடியும். இது சூடு ஆறட்டும். இப்போ கேக் நல்லா சூடு ஆறிடுச்சு. இப்போ நான் எடுத்து வச்சுட்டேன் பாருங்கள். இப்போ அந்த கத்தி வச்சு நல்லா ஓரங்களை நல்லா சுற்றி பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி பண்ணால் தான் உங்களுக்கு அது எடுக்கும் போது கேக் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் கேக்கை இந்த மாதிரி சுற்றி பண்ணிட்டே பாருங்கள். இப்போ நம்ம பிளேட்டில் கவுத்துக்கலாம் கேக்கை. ஸோ இந்த மாதிரி பிளேட்டை வச்சு அப்படியே திருப்பிக்கலாம். திருப்பிட்டு அந்த மாதிரி தட்டுங்க, உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். நான் தட்டிட்டேன் பாருங்கள், கேக் சூப்பராக வந்துருக்கு பாருங்கள். இப்போ அந்த பேப்பரை எடுத்துடலாம். இந்த பேப்பர் கூட பாருங்கள் நல்லா ஈஸியாக வந்துடும், கஷ்டமே இருக்காது எடுக்கிறது கூட. சூப்பராக இருக்குது பாருங்கள் பார்க்கும் போதே. இப்போ திரும்பி இதை ஒரு வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். ஸோ இந்த பிளேட் எடுத்து அப்படியே கவுத்துக்கலாம். இப்போ நான் எடுக்கிறேன் பாருங்கள். பாருங்கள் கேக் செம்மையாக வந்திருக்கு. இப்போ நம்ம கேக்கை வந்து கட் பண்ணிக்கலாம். அந்த கத்தி இறங்கும்போது கூட பாருங்கள் நல்லா ஸ்மூத்தாக இறங்குது. இப்போ நான் உங்களுக்கு கேக்கை எடுத்து கூட காட்டுறேன் பாருங்கள். ஸோ பாருங்கள் எவ்வளோ பஃபியாக இருக்குது பாருங்கள். இதை கோதுமாவில் ட்ரை பண்ணிங்கன்னா யாருமே நம்பவே மாட்டாங்க. ஸோ அவ்வளோ பார்க்கும்போதே அவ்வளோ பஃபியாக சாப்பிட்ண போல் இருக்குது. ஸோ இதே மாதிரி சேம் மெத்தடில் நீங்களும் கேக் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் எப்படி இருந்தது சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே, பாய்.